குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். ஆண்களோட கம்ப்ளைண்ட் வந்து பெண்ணோட சேரணும் சார், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்கினாலும் விந்து அப்படிங்கிறது வெளியேறாமே இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனை வந்து ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில காரணங்களுக்காக அந்த விந்து வந்து பின்னோக்கி பயணிக்கும். பின்னோக்கி பயணிக்கிறத தடுக்கிறது வந்து சிறுநீர் பையோட வாயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை. இந்த தசை வீக்காக இருக்கிறதுனால விந்து சிறுநீர் பைக்குள்ள பயணிச்சிடும். இதை அவங்க கவனிக்காமே விட்டுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு குழந்தையின்மை பிரச்சனையோட இவங்க அலைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி ஆண்களுக்கு நம்ம சில பரிசோதனைகள் செஞ்சு பார்க்க வேண்டியது. ப்ராஸ்டேட் அதாவது சுக்கியன்னு சொல்லக்கூடிய விந்து சுரப்பியில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு சார் கவனிக்கணும். அடி வயிற்று பகுதியிலையோ இல்லை விதைய சார்ந்த பகுதிகளிலையோ சில அறுவை சிகிச்சைகள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் சார்ந்த குழந்தையின்மைக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா விந்து வெளியேறதுல ஏற்படும் சில சிக்கல்கள். சில நேரங்களில் ஆண்களோட கம்ப்ளைண்ட் வந்து பெண்ணோட சேரணும் சார், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை தாண்டினாலும் விந்து அப்படிங்கிறது வெளியேறாமே இருக்குது, கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளாகவே நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி கண்டிஷனை வந்து ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்து அப்படிங்கிறது வந்து ஆண் அந்த கிளைமேக்ஸ் அடையும் போது ஆண் உறுப்பிலிருந்து வெளியேறணும். சில காரணங்களுக்காக அந்த விந்து வந்து பின்னோக்கி பயணிக்கும். பின்னோக்கி பயணிக்கிறத தடுக்கிறது வந்து சிறுநீர் பையோட வாயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை. இது வந்து கேட் மாதிரி க்ளோஸாகவே இருக்கணும். பட் சில காரணங்களுக்காக இந்த தசை வீக்காக இருக்கிறதுனால விந்து சிறுநீர் பைக்குள்ளே பயணிச்சிடும். இந்த மாதிரி சூழலில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த உணர்வு வந்தாலும் விந்துங்கிறது வெளியே வராது. அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரில் இந்த விந்து வெளியேறத சில ஆண்களுக்கு கவனிக்கிறோம். இதை அவங்க கவனிக்காமே விட்டுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு குழந்தையின்மை பிரச்சனையோட இவங்க அலைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி ஆண்களுக்கு நம்ம சில பரிசோதனைகள் செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும். ப்ராஸ்டேட் அதாவது சுக்கியன்னு சொல்லக்கூடிய விந்து சுரப்பியில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னு சார் கவனிக்கணும். இன்னொன்று, அடி வயிற்று பகுதியிலையோ இல்லை விதைய சார்ந்த பகுதிகளிலையோ சில அறுவை சிகிச்சைகள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த சிறுநீர் கழித்த பிறகு வரதில் விந்தணுக்கள் உண்மையிலே இருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும். சுத்தமாகவே வராமல் போகிறத வந்து ஆன் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்துவே வெளியேறாத ஒரு சூழல் அது. அந்த மாதிரி சூழல்களை நம்ம ரொம்ப நாள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை டைம் கடத்தாமல் சீக்கிரமாக எவாலுவேட் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியது. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.